இல்லையா? வணக்கம். இன்றைய தினம் தமிழ் தேசிய கட்சியினுடைய ஏற்பாட்டிலே தமிழ் தேசிய பரப்பிலே பயணித்து கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கும் பொது அமைப்புகளுக்கும் இடையிலான இரண்டாவது கலந்துரையாடல் இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடி மற்றும் பொருளாதார நெருக்கடி, ஸ்ரீலங்கா தேசம் எதிர்கொண்டிருக்கின்ற அந்த சவால்களுக்கு மத்தியிலே ஈழத்தமிழர்களாக நாங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும், என்னென்ன வேண்டுகோள்களை நாங்கள் முன்வைக்கலாம் என்பது தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. பல அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் கலந்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறியிருந்தனர். அந்த விதத்திலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே நாங்களும் கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தோம். எங்களுடைய கருத்துக்களாக நாங்கள் பொதுசன வாக்கெடுப்பு ஒன்று சர்வதேச மத்தியஸ்தருடன், சர்வதேசத்தினுடைய ஏற்பாட்டுடன் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே வடக்கு கிழக்கை பூர்வீகமாக கொண்ட மக்கள் மத்தியிலே, இன்று வடக்கு கிழக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, இடம்பெயர்ந்து ஸ்ரீலங்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, வடக்கு கிழக்கை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இந்த பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற எங்களுடைய நிரந்தர ஒரு அரசியல் தீர்வுக்கான வேண்டுகோளையும், தற்காலிகமாக ஒரு 5 வருடத்துக்கான ஒரு இடைக்கால நிர்வாகம், ஒரு நிர்வாக அலகு வடக்கு கிழக்கிலே ஏற்படுத்தப்பட வேண்டும், அதன் மூலமாக நிதிகளை நாங்கள் சுதந்திரமாக கையாளக்கூடிய நிலையும், ஏனைய எங்களுடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களை கையாளக்கூடிய நிலையும் இங்கே ஏற்பட வேண்டும். அப்படி ஒரு உடன்பாடு எட்டப்படுமாக இருந்தால் சர்வதேச மத்தியஸ்தருடன், குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் இதிலே ஒரு நடுநிலை வகித்து மத்தியஸ்தம் வகிக்க முன்வருவார்களாக இருந்தால், அந்த ஒரு அடிப்படையிலே எங்களுடைய புலம்பெயர் தேசத்தினுடைய உறவுகளுடைய ஒரு ஒத்துழைப்போடு இன்று ஸ்ரீலங்கா தேசத்திலே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடிக்கு கூட நாங்கள் தீர்வுகளை தர தயாராக இருக்கிறோம் என்ற அடிப்படையிலும் பல கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. குறிப்பாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தோம். அந்த இடத்திலே பல்வேறுபட்ட கருத்துக்கள் பல்வேறுபட்ட தரப்புகளாலும் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையிலே இன்றைய கூட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த பயணம் தொடரும் என்று நாங்கள் கருதுகின்றோம். அந்த விதத்திலே எங்களுடைய அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் இவ்வாறு கூடி கலந்துரையாடுகின்ற விடயம் என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக இருக்கிறது. எப்படி நாங்கள் அனைவரும் ஒரு புள்ளியிலே சந்தித்து ஓரணியாக ஈழத்தமிழர்களாக எங்களுடைய இனத்தினுடைய விடுதலை பயணத்திலே தொடர்ந்து பயணிப்போம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.